தமிழரா திராவிடரா என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழரும் அல்ல திராவிடரும் அல்ல, உங்களுக்கு வரலாறே இல்லை என்று மைய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரலாறு என்பது ஒரு ஆதிக்க சக்தியின் அடிவு சக்தி கருவியாக மாறிக்கொண்டிருக்கிறது. வரலாற்று திரிபின் மூலமாக ஒரு செயற்கை பண்பாட்டு தேசியத்தை கொண்டு வர விரும்புகின்றார்கள். இந்த செயற்கை பண்பாட்டு தேசியம் அனைவரையும் சமமாக கருதுவது கிடையாது. முன்னர் உள்ள கல்விக் கொள்கைகள் எல்லாம் பரிந்துரைகளாக வந்தன. இப்பொழுதுள்ள இந்த மோடி அரசின் கல்விக் கொள்கை என்பது கட்டளைகளாக வருகின்றன. இவற்றை இந்த கேபினெட் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சரவை ஏற்பதற்கு முன்னாலேயே நடைமுறைக்கு வந்துவிட்டது. இதன்படி கல்வி என்பது ஒற்றை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை மிக தெளிவாக சொல்லிவிடுகிறது, நிறைய அந்த தகவலுடன் சொல்லுகிறது. இன்று உள்ள இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் மொத்த எண்ணிக்கை 55,000. அதில் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியும் சேரும், மாநில பல்கலைக்கழகங்களும் சேரும், மத்திய பல்கலைக்கழகங்களும் சேரும். இதெல்லாம் 55,000 அளவிற்கு இந்தியா முழுக்க உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கை அமுலாக்கம் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்குள் 12,500 குறைக்கப்படும். என்ன பொருள்? பாதியாக அல்ல, கால் பங்கு கூட இருக்காது என்று பொருள். அவர்கள் அளவீடு கல்வியை கருவியை வைத்திருக்கின்றார்கள். அந்த கருவியை பயன்படுத்தினால் செல்வந்தர்களின் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டுமே இந்தியாவில் இருக்கும். இந்த தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்த பிறகு என்ன ஆகும் என்றால், இந்த கிராமப்புறங்களில் இருக்கின்ற கல்லூரிகள் அவர்கள் கூறுகின்ற தகுதிகளுக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி மூடப்படும். இன்ஸ்டன்ட் க்ளோஷர் என்று சொல்லியிருக்கின்றார்கள், உடனடியாக மூடப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கல்வியை பரப்புகின்ற அத்துணை, கல்வியை தருகின்ற அத்துணை நிறுவனங்களும் இப்பொழுது அந்த இந்துத்துவ ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது என்று பொருள். இவர்கள் தருகின்ற இந்திய வரலாறு என்பது வேதத்தின் நீட்சி விரிவாக்கம் என்பதாக தரப்படுகிறது. தமிழா அகஸ்தியரால் தரப்பட்ட மொழி. ஒவ்வொரு மொழிக்கும் அவர்கள் பிராமணம் மூலம் தருகின்றார்கள். சம்ஸ்கிருதத்தை படித்தால் உங்களுக்கு தண்டனை கொடுத்த காலம் உண்டு, ஆனால் இன்று சம்ஸ்கிருதத்தை படித்தே ஆக வேண்டும். அவர்கள் கூறுகின்ற அந்த சனாதன பண்பாடு தான் இந்திய பண்பாடு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். யூஜி சந்திருக்கின்றவற்றில் சமூக நீதி போராட்டங்களை மிக கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள். காஸ்ட் மொபிலைசேஷன் என்று சொல்லுகின்றார்கள். அம்பேத்கர் நடத்தியது, பூலே நடத்தியது, பெரியார் நடத்திய இயக்கங்கள் எல்லாம் ஜாதி போராட்டங்களா? யார் ஜாதியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்றார்கள் நமக்கு தெரியாதா? சமூக போராட்டங்களை செய்பவர்கள், சமூக சமத்துவம் இணைப்பிற்காக போராடிய அத்தகைய மாபெரும் போராட்டங்களை இவர்கள் ஜாதி கிளர்ச்சிகள் என்று மாற்றிவிடுகின்றார்கள். இந்தியா என்பது இவர்களை பொறுத்தவரையில் ராம ஜென்ம பூமி. ராமாயணம் வரலாறாகிறது, மகாபாரதம் வரலாறாகிறது. அந்த மகாபாரதத்தில் கூட சரஸ்வதி கிடையாது, சரஸ்வதியை உருவாக்குகின்றார்கள். சரஸ்வதி பெயர் மாற்றம் செய்துவிட்டால், சிந்துவை சரஸ்வதி என்று மாற்றிவிட்டால் வேதமாகி விடுவதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். வேத நாகரிகமாக நாம் வேதத்தின் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு புதிய வேதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். நான் வரலாற்றை வகுப்புகளில் நடத்தியவன், விவாத மேடைகளில் விவாதித்தவன். என்னை பொறுத்தவரையில் வரலாறு என்பது பெருமித வரலாறு அல்ல. எனக்கு அந்த பெருமித வரலாற்றில் நம்பிக்கை இல்லை, ஈடுபாடு இல்லை. வரலாறு என்பது நாம் நம்மில் சிலர் சாதித்த சாதனைகளை அனைவரின் சாதனைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள். தமிழரா திராவிடரா என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழரும் அல்ல திராவிடரும் அல்ல, உங்களுக்கு வரலாறே இல்லை என்று மைய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நமது கவனத்தை திசை திருப்பதற்காக வரலாற்றில் பெருமிதத்தை கொண்டு வந்தார்கள். வரலாறு என்னை பொறுத்தவரையில் உண்மையை சொல்லுவது என்பது ஒன்று, மற்றொன்று இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சேஞ்ச். ஒரு சமூக மாற்றத்தின் கருவியாக வரலாறு பயன்பட வேண்டும். சமூக மேம்பாட்டு கருவியாக இந்த வரலாறு பயன்பட வேண்டும். எப்பொழுது மேம்படும்? இருக்கும் நிலையிலிருந்து இதைவிட மேலான நிலைமைக்கு போவதற்காகத்தேனே நாம் உடைத்துக் கொண்டிருக்கின்றோம். சமூகம் மேம்பட வேண்டுமென்றால்
இருப்பு நிலையை மாற்றியே ஆக வேண்டும். முன்னர் இருந்த நிலையை போற்றிக்கொண்டே இருந்தால் இருப்பு நிலையை மாற்றுவது எப்படி? நாம் மீண்டும் பழைய கற்காலத்திற்கு செல்ல விரும்புகின்றோமா? இனியும் சொல்லுகின்றேன், சிந்து வெளி நாகரீகத்தில் நமக்கு பங்கு உண்டு என்பதை நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அதை மறைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அந்த சிந்து சமவெளியோடு நாம் நின்றுவிடவில்லை, நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். மாற்றமும் முன்னேற்றமும் அதை சொல்லுகின்ற, அதை ஊக்குவிக்கின்ற கருவியாக வரலாறு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த வரலாறு நமக்கு எத்தகைய சமூக சிந்தனையை தர வேண்டும்? நாம் ஒரே சமூகம் என்ற ஒரு சூழலை தர வேண்டும், உணர்வை தர வேண்டும், நிலைமையை தர வேண்டும். இங்கே சிலரை ஒடுக்கப்பட்டவர் என்றும், சிலரை பிற்படுத்தப்பட்டவர் என்றும், சிலரை ஆண்ட பரம்பரை என்றும் பிரித்து பார்க்கின்ற சூழல் இருந்தால் அது எப்படி ஒரு சமூக ஒருமைக்கான வரலாறாக இருக்க முடியும்? பெருமிதங்கள் பெரும்பாலும் ஒரு பிரிவு பிற பிரிவுகளை அடக்கிய ஒரு வரலாறு தான் அத்தகைய வரலாறு. நாம் அனைத்து பிரிவினருமாக இருக்க விரும்புவோம், ஒன்றாக இருக்க விரும்புகின்றோம். ஆகவேதான் பெருமித வரலாற்றை தவிர்த்து நமது பழைய தவறுகளை புரிந்து கொள்ளுகின்ற வரலாற்றை, அதன் மீது கவனம் செலுத்த விரும்புகின்றோம். அது ஒன்று. ஆனால் இப்பொழுது வரலாறு என்பது ஒரு ஆதிக்க சக்தியின் அடிவு சக்தி கருவியாக மாறிக்கொண்டிருக்கிறது. வரலாறு என்றுமே சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கப்படுவது கிடையாது. வரலாறு என்பதை நாம் தான் சுதந்திரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய வகை செயற்கையான பண்பாட்டு தேசியத்தை இவர்கள் நம் மீது திணிக்க விரும்புகின்றார்கள். இது செயற்கையான ஒரு பண்பாட்டு. இதை வரலாற்றின் மூலமாக, வரலாற்று திரிபின் மூலமாக ஒரு செயற்கை பண்பாட்டு தேசியத்தை கொண்டு வர விரும்புகின்றார்கள். இந்த செயற்கை பண்பாட்டு தேசியம் அனைவரையும் சமமாக கருதுவது கிடையாது. அந்த பிற மொழிகளை, பிற பண்பாடுகளை, பிற நெறிகளை இவர்கள் சமமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அனைத்தையும் ஒரு துணையாக கடைநிலையில் வைத்து பார்க்கின்ற ஒரு புதிய பண்பாட்டு தேசியம். அதைத்தான் கோல்வார்க்க சொன்னார், நாங்கள் எங்களுக்கு இந்த நிலம் சார்ந்த தேசியத்தில் நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு பண்பாட்டு தேசியம் என்று சொன்னார். We don't have any faith in the territorial nationalism. We have faith only in cultural nationalism. என்ன எத்தகைய பண்பாட்டு தேசியம்? சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட பண்பாட்டு தேசியம், படிநிலை சமூக அமைப்பை அடிப்படையாக கொண்ட பண்பாட்டு தேசியம். அந்த பண்பாட்டு தேசியத்தை அவர்கள் ஒற்றை தேசிய பண்பாடாக நம் மீது திணிக்க விரும்புகின்றார்கள். நவம்பர் 26 என்பது கான்ஸ்டிடியூஷன் டே நமக்கு. அது நமது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு முடிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்ட நாள் நவம்பர் 26. ஒரு நாள் முடிந்த பிறகு வர இருக்கிறது. அந்த கான்ஸ்டிடியூஷனில் அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொன்னது ஒன்று, நாடுகளின் ஒன்றியம். நாடுகளின் ஒன்றியம் என்றால் த ஸ்டேட்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்ட் த யூனியன் என்று பொருள். இந்த யூனியன் வருவதற்கு முன்னாலேயே நாடுகள், மாநிலங்கள் இருப்பதாக பொருள். பட்டியலிட்டு சொன்னார்கள். அந்த பட்டியலிட்டு சொல்லுகின்ற பொழுது, அதிகார பிரிவினை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னது, இந்த கல்வி என்பது மாநிலத்திற்கு உரிய ஒரு பொறுப்பு, அதனுடைய கடமை, அதற்குரிய அதிகாரம் என்று அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார்கள். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் கூறியது, மாநிலங்களின் உரிமையும் பொறுப்பும் அதிகாரமும் கல்வி என்பதாக சொன்னார்கள். இதன் அடிப்படையில் தானே ஒரு தேசம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு கல்விக் கொள்கை வருகின்ற பொழுதும் மாநில அரசின் உரிமைகள் படிப்படியாக குறைக்கப்படுகின்றன என்பது ஒன்று. ஆனால் இதற்கு முன் வந்த இரண்டு கல்விக் கொள்கைகளுக்கும் இப்பொழுது உள்ள இந்த மூன்றாவது கல்விக் கொள்கையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால், முன்னர் உள்ள கல்விக் கொள்கைகள் எல்லாம் பரிந்துரைகளாக வந்தன, இப்பொழுது உள்ள இந்த மோடி அரசின் கல்விக் கொள்கை என்பது கட்டளைகளாக வருகின்றன. இவற்றை இந்த கேபினெட் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சரவை ஏற்பதற்கு முன்னாலேயே நடைமுறைக்கு வந்துவிட்டது. இதன்படி கல்வி என்பது ஒற்றை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. அனைத்து கல்வியும், பள்ளி கல்வி துவங்கி இந்த
ஆய்வு கல்வி உள்பட அனைத்தையும் இவர்கள் ஒன்றிய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகின்றார்கள். ஒன்றிய அமைப்பு ஏதோ ஒருங்கிணைப்பு அமைப்பாக செயல்படவில்லை, ஆலோசனை குழுவாக செயல்படவில்லை. இது இந்த கல்வி கூடங்களுக்கும் பாடத்திட்டங்களுக்கும் ஆணை இடுகின்ற அமைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதை நாம் எதிர்க்கின்றோம். கல்வியை ஒற்றையாட்சி கல்வியாக மாற்றுவதை மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, பொறுத்து கொள்ள வேண்டுமா? கல்வி என்பது கன்கரன் லிஸ்ட் என்பது ஒத்திசைவுப்பட்டியலாக இருந்தாலும் கூட கன்கர் என்றால் கலந்து ஆலோசிப்பது என்று பொருள். மாநிலங்கள் கலந்து ஒப்புதலை பெற்று நடத்த வேண்டியது கன்கரன் லிஸ்ட். கன்கர் என்றால் இம்போசிங் த வில் ஆஃப் சென்டர் என்று பொருள் அல்ல. அந்த கன்கரன்ஸை பற்றி கவலையே படாமல் அவர்களாக குழுக்களை அமைத்து சில பரிந்துரை சொல்லி பரிந்துரைகளை சட்டமாக்கி இவர்கள் இன்று ஒரு கல்வி என்பதை ஒற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார்கள். பிரின்ஸ் அவர்கள் சொன்னார்கள், பாதியாக கல்வி நிறுவனங்களை குறைப்போம் என்று. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை மிக தெளிவாக சொல்லிவிடுகிறது, நிறைய அந்த தகவலுடன் சொல்லுகிறது. இன்று உள்ள இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் மொத்த எண்ணிக்கை 55,000. அதில் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியும் சேரும், மாநில பல்கலைக்கழகங்களும் சேரும், மத்திய பல்கலைக்கழகங்களும் சேரும். இதெல்லாம் 55,000 அளவிற்கு இந்தியா முழுக்க உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கை அமுலாக்கம் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்குள் 12,500 குறைக்கப்படும். என்ன பொருள்? பாதியாக அல்ல, கால் பங்கு கூட இருக்காது என்று பொருள். அந்த கால் பங்கு என்பது எப்படி பங்கிடப்படுகிறது, எப்படி அளவிடப்படுகிறது? அவர்கள் அளவீடு கருவியை வைத்திருக்கின்றார்கள். அந்த கருவியை பயன்படுத்தினால் செல்வந்தர்களின் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டுமே இந்தியாவில் இருக்கும். இன்று தமிழ்நாட்டில் 49 விடுக்காட்டுக்கு மேல் ஜெனரல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் பெரும்பாலான உயர்கல்வி நிறுவனங்கள் கிராமப்புறங்களில் இருக்கின்றன. இந்த தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்த பிறகு என்ன ஆகும் என்றால், இந்த கிராமப்புறங்களில் இருக்கின்ற கல்லூரிகள் அவர்கள் கூறுகின்ற தகுதிகளுக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி மூடப்படும். இன்ஸ்டன்ட் க்ளோஷர் என்று சொல்லியிருக்கின்றார்கள், உடனடியாக மூடப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தனியார் கல்லூரிகளும் அப்படித்தான். தனியார் கல்லூரிகள் அந்த நிறுவனத்தில் உள்ளவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியாது. தனியார் கல்லூரி, அதாவது கிறிஸ்துவ மிஷன்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த கிறிஸ்துவ கல்லூரிகள் கூட அதனுடைய நிர்வாக குழுக்களில் அவர்களது உறுப்பினர்களை விட அதிக எண்ணிக்கையில் நியமன உறுப்பினர்கள் வரப்போகின்றார்கள். அப்படி என்றால் இந்த கல்வியை பரப்புகின்ற அத்துணை, கல்வியை தருகின்ற அத்துணை நிறுவனங்களும் இப்பொழுது அந்த இந்துத்துவ ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது என்று பொருள். அந்த சூழலில்தான் அவர்கள் இந்திய வரலாறு எப்படி இருந்திருக்க வேண்டும், இந்திய வரலாறு இங்கிலாந்து வரலாறு போல அல்ல. இங்கிலாந்தில் கூட ஸ்காட்லாந்து வேல்ஸ் என்ற பல பகுதிகள் உண்டு. இந்தியா என்பது ஐரோப்பாவை போன்றது. ஐரோப்பாவில் பல மொழிகள் உண்டு, பல பண்பாடுகள் உண்டு, பல பருவநிலைகள் உண்டு. ஐரோப்பிய வரலாறு என்று புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பல சமத்துவம் கொண்ட நாடுகளின் இணைப்பு வரலாறாக ஐரோப்பிய வரலாறு தரப்படுகிறது. அது ஜெர்மனியின் வரலாற்றின் நீட்சியாக தரப்படுவது கிடையாது, ரோமானிய பேரரசு நீட்சியாக ஐரோப்பிய வரலாறு தரப்படுவது கிடையாது. அங்கேயும் வரலாறு தெற்கில் துவங்குகிறது, இத்தாலியில் தான் துவங்குது, கிரீஸில் துவங்குது, படிப்படியாக வடக்கு நோக்கி வளர்கிறது. அங்கு அனைத்து பிரிவினருக்கும், ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி போன்ற பல பிரிவுகளுக்கும் சமமான இடம் தருகின்ற, அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற வரலாறு இந்திய வரலாறு அப்படி தரப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தருகின்ற இந்திய வரலாறு என்பது வேதத்தின் நீட்சி விரிவாக்கம் என்பதாக தரப்படுகிறது. தமிழா அகஸ்தியரால் தரப்பட்ட மொழி. ஒவ்வொரு மொழிக்கும் அவர்கள் பிராமண மூலம் தருகின்றார்கள். சமஸ்கிருதத்தை விட பழமையான பிராகிருதத்தை இல்லாமல் செய்து விட்டார்கள். பிராகிருதம் என்றால் இயற்கை மொழி, இயல்பான மொழி என்று பொருள், பிரகிருதி என்று பொருள். சமஸ்கிருதம் என்றால் அந்த மொழியை செம்மைப்படுத்தி உருவாக்கப்பட்ட புதிய மொழி என்று பொருள். உருவாக்கப்பட்ட மொழி
முன்னரே உருவாகி இருந்த மொழியை விட புதிய மொழியா அந்த பிராகிருதத்தை அடித்து விட்டால் காரணம் என்ன இந்தியாவில் உள்ள பலவேறு மொழிகளில் படிநிலை சமுதாயத்தை படிநிலை சமூக கட்டமைப்பை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரே மொழி சமஸ்கிருத மொழி சமஸ்கிருத இலக்கியத்தை தவிர வேறு மொழிகளில் இந்த படிநிலை சமுதாயத்துக்கான நியாயத்தை அதற்கான அந்த விளக்கத்தை நீங்கள் காண முடியாது சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு ஒடிந்துவிட்டால் படிநிலை சமூகத்திலான சனாதன சமூகம் அது பலவீனப்பட்டு விடுகிறது என்று பொருள் சமஸ்கிருதத்தை ஏன் இவர்கள் தூக்கி பிடிக்கின்றார்கள் சமஸ்கிருதத்தை படித்தால் உங்களுக்கு தண்டனை கொடுத்த காலம் உண்டு ஆனால் இன்று சமஸ்கிருதத்தை படித்தே ஆக வேண்டும் அவர்கள் கூறுகின்ற அந்த சனாதன பண்பாடு தான் இந்திய பண்பாடு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழலில் வரலாற்றை திரிக்கின்றார்கள் என்றால் நமது வருங்கால இளைஞர்களை மூளைச்சலவை செய்ய முற்படுகின்றார்கள் என்று பொருள் நாம் நம்மை பற்றி சிந்திப்பதை விமர்சன பார்வையோடு வரலாறு பார்க்கப்பட வேண்டும் நமது தவறுகளை நாம் உணர்ந்தாக வேண்டும் மீண்டாக வேண்டும் நாம் எடிச்சு பெற்றாக வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஒரு புதிய சமூகத்தை நோக்கி நாம் நடைபோட வேண்டும் அதை மறுத்துவிட்டு பழமைவாதத்திலேயே நம்மை தலைக்க வைக்க முயற்சி முற்படுகின்ற இந்த ஒரு சதி திட்டம் கல்வி திட்டம் இதனால்தான் இவர்கள் துணிச்சலாக இதுவரையில் யூஜிசி என்பதற்கு அந்த அதிகாரம் கிடையாது 1956 யூஜிசி சட்டம் இந்த சட்டப்படி அந்த யூஜிசி என்பதற்கு ஒருங்கிணைப்பு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது ஆலோசனை தருகின்ற பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது கூடுதல் நடவடிக்கை தேவைப்பட்டால் நிதியளிக்கக்கூடியதற்கு அவை அனைத்தும் பரிந்துரைகளாக இருக்குமே தவிர கட்டளையாக இருக்க முடியாது ஆனால் அந்த யூஜிசி இன்று பாடத்திட்டத்தை தருகிறது எதை வரலாறு என்று அவர்கள் கூறுகின்றால் அதை வரலாறு என்று உங்களை ஏற்க சொல்லுகிறது இந்த வரலாற்றை அதிகாரிகள் வடிவமைக்கின்றார்கள் ஆனால் கல்விக்கூடங்களில் கல்வி உலகில் பாடத்திட்டங்களை கல்வியாளர்கள்தான் வரையறுக்க முடியும் இன்று கல்வி என்பது அதிகாரத்தின் அதிகார பீடத்தின் கருவியாக மாற்றப்படுகின்ற பொழுது அதை கண்டு நாம் வாழ இருக்க முடியாது நாம் நமது வரலாற்றை திரிக்க அனுமதித்து விட்டால் ஒற்றை தேசிய வரலாறு என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டால் நமக்கு இருக்கின்ற மரியாதை சுயமரியாதை அந்த டிகினிட்டி என்று சொல்லுவோம் அல்லவா ஒவ்வொரு இருக்கு அந்த மாண்பு இருக்கிறது அது அதை நாம் இழந்து விடுவோம் இது நமது கடமை நான் வரலாற்றை ஏறக்குறைய 55 கற்பித்தவன் என்ற பொறுப்பில் சொல்லுகின்றேன் படித்தவர்கள் சமூக பொறுப்பில் அதிகமாக அக்கறை காட்ட வேண்டும் படித்தவன் அந்த பொறுப்பிலிருந்து தவறிவிட்டால் அந்த சமூகம் படுவீழ்ச்சிக்கு உள்ளாகும் மக்கள் வரிப்பணத்தில் உங்களுக்கு வருகின்ற அந்த ஊதியம் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் மனசாட்சிப்படி பாடத்தை நடத்த வேண்டிய நீங்கள் ஒரு தவறான ஒரு குற்றமான ஒரு செயல் நடக்கின்ற பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் வாளாயிருந்து விட்டால் சமூக துரோகிகளாக மாறிவிடுவார்கள் இந்த சமூகத்தின் எதிர்காலத்திற்காக இந்த வரலாற்றை நாம் காப்பாற்றியாக வேண்டும் வரலாற்று உரிமை எதை வரலாறு என்று தீர்மானிக்கின்ற உரிமை நமக்கு வேண்டும் நமது வரலாறு எது என்பதை அறிய வேண்டும் இந்த வரலாற்று தந்திருக்கின்ற யூஜிசி தந்திருக்கின்றவற்றில் சமூக நீதி போராட்டங்களை மிக கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள் காஸ்ட் மொபிலைசேஷன் என்று சொல்லுகின்றார்கள் அம்பேத்கர் நடத்தியது பூலே நடத்தியது பெரியார் நடத்திய இயக்கங்கள் எல்லாம் ஜாதி போராட்டங்களா யார் ஜாதியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்றார்கள் நமக்கு தெரியாதா ஜாதி ஒழிப்பதற்காக இருக்கின்ற அந்த நோக்கத்தை கொண்டவர்கள் அதை சமூக கடமையாக செய்பவர்கள் சமூக போராட்டங்களை செய்பவர்கள் சமூக சமத்துவம் இணைப்பிற்காக போராடிய அத்தகைய மாபெரும் போராட்டங்களை இவர்கள் ஜாதி கிளர்ச்சிகள் என்று மாற்றிவிடுகின்றார்கள் இதை விட கேவலமானது என்ன பெரியார் கிடையாது பூலை கிடையாது இந்த பாடப்புத்தகத்தில் ஆனால் அவர்கள் மதன்மோகன் மாளவியா சகஜானந்தா இவர்கள்லாம் வருவார்கள் ராமலிங்க வள்ளலார் வரமாட்டார் இவர்கள் சுதந்திர போராட்டமே 1857 சிப்பாய் கழகத்திலும் துவங்குகிறது தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சி முதலில் துவங்கியது தென்னகத்தில் தான் ஆங்கில எதிர்ப்பு முதலில் துவங்கியதும் தென்னகத்தில் தான் அந்த தென்னகத்தில் எதிர்ப்பின் விளைவாக இடந்தவர் பலர் உண்டு வேலூர் சிப்பாய் கழகம் 1806 இங்கே நடந்தது ஆனால் இங்கே என்ன ஆயிற்று அதையெல்லாம் அறவே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாறு
பென்ஷனுக்காக நடந்த அந்த போராட்டம் 1858 போராட்டத்திலிருந்து துவங்கிறதாக கதைக்கின்றார்கள். எந்த சுதந்திரம் என்று சொல்லவில்லை. திலகரை பற்றி பெரிதாக கூறியவர்கள் வாபுசியை பற்றி ஒரு வரி ஒரு குறிப்பு கூட கிடையாது. இனியும் சொல்லப்போனால் 1905 நடைபெற்ற அந்த வங்க பிரிவினை எதிர்ப்பு போர் என்பது வேறு விதமான பரிணாமம் கொண்டது. ஆனால் அதில் உண்மையாகவே இழந்தவர் வாபுசி. சுதேசி கப்பல் கம்பெனியை ஆங்கிலேயருக்கு போட்டியாக நடத்தி அனைத்தையும் இழந்தவர் வாபுசி. வாபுசியை குறிப்பிடவில்லை. தென்னகம் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த ஹாலிடே பேட்ரியட்ஸின் விடுமுறை கால தேசபக்தர்கள் என்று கூறப்படுகின்ற அவர்களை புகழ ஆரம்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, விடுதலைக்கு பிறகு தேசிய இயக்கம் என்று கூறுகின்றார்கள். விடுதலைக்கு பிறகு என்ன தேசிய இயக்கம் என்றால், அப்போதுதான் ஜனசங்கம் வருகிறது, ஆர்எஸ்எஸ் வருகிறது, பிஜேபி வருகிறது. இவர்களை தேசிய நீரோட்டத்தில் செயற்கையாக இணைப்பதற்காக ஒரு புதிய பாடத்தை இணைக்கின்றார்கள். இந்தியா என்பது இவர்களை பொறுத்தவரையில் ராம ஜென்ம பூமி. ராமாயணம் வரலாறாகிறது, மகாபாரதம் வரலாறாகிறது. அந்த மகாபாரதத்தில் கூட சரஸ்வதி கிடையாது. சரஸ்வதியை உருவாக்குகின்றார்கள். சரஸ்வதி பெயர் மாற்றம் செய்துவிட்டால், சிந்துவை சரஸ்வதி என்று மாற்றிவிட்டால் வேதமாகி விடுவதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். வேத நாகரிகமாக நாம் வேதத்தின் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு புதிய வேதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். நமது சமூக பொறுப்பை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். இந்த சதித்திட்டத்தை முறியடித்தியாக வேண்டும். சமூக உணர்வு கொண்டவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அரசியல் அதிகார வெறி கொண்டவர்கள் அல்ல, சமூக மாற்றத்தில் மாறாத நம்பிக்கையுடையவர்கள். அதற்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த பவர் பாலிடிக்ஸை விட பீப்புள்ஸ் பாலிடிக்ஸ் என்பதுதான் மக்களது அரசியல் எடுத்துக்கொண்ட இவர்கள் மூலமாக நினைத்தால் இந்த தேசியம் என்ற பெயரில் வருகின்ற சதி அம்பலப்படுத்தப்படும். மக்களை விழிப்படைய செய்வோம், மக்களை கொதித்திடச் செய்வோம். மக்கள் குரல் மகேசன் குரலாக மாறும். நன்றி.